தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு. ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டும் நமக்கு நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறது என்னென்னா, அடுத்து நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுக்கு எப்போ நமக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பொன்முடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேற்றே அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலேவாக தான் நம்ம இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்களாருக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1600 மாணவர்கள் மேலே ஃபெயில் ஆகியிருந்தாங்க. இது யாரும் பயப்பட தேவையில்லை, இங்கே எல்லாருமே வந்து ஸ்கூல் பக்கமே தலை வச்சு படுக்காதவங்க அப்படி தான் சொல்லணும். அதனால தான் அவங்க என்ன எல்லோரும் 100% ஆல் பாஸ்ன்னு சொன்னால் கூட இவங்கள மட்டும் நமக்கு ஃபெயில் போட்டிருக்காங்கன்னா அவங்க ஸ்கூல் பக்கமே போகாதவங்க. அட்டண்டன்ஸில் பேர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அட்டண்டன்ஸ் இருக்காது. எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலுமே ஸ்கூல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, அவங்கள மட்டும் தான் ஃபெயில் போட்டிருக்காங்க. 100% மீது எல்லாருமே பாஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்க சொன்ன பர்சன்டேஜ் படி போட்டு எவ்வளோ மார்க் வருமோ அந்த மார்க்கை தான் நேற்று ரிசல்ட்டாக நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. இந்த மார்க்கில் திருப்தி இல்லாத மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 22ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் திரும்ப ரீஅப்ளை பண்ணலாம் எக்ஸாமுக்காக. எனக்கு வந்து திருப்தி இல்லை, நான் வந்து அதிக மதிப்பெண் எடுப்பேன் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற மதிப்பெண் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா 22ஆம் தேதி அப்ளை பண்ணலாம். அதற்குரிய எக்ஸாம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து உங்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபர்லேருந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, இந்த கோவிட் சுச்சுவேஷனை பொறுத்து. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். 22ஆம் தேதியே வந்து உங்களுக்கு டெம்பரவரி மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன அப்படின்னா, உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வழிகளை வந்து அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 24 அதாவது வருகின்ற 26லேருந்து ஆகஸ்ட் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை 1 மந்த் நமக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது. இந்த 1 மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ டிஎன் தமிழ்நாடு அந்த கவுன்சிலிங் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்லாம் ஓப்பன் ஆகிடும். நான் திரும்ப ஒரு வீடியோ கொடுக்குறேன், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எல்லாமே நீங்கள் வரிசையாக பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த ப்ராசஸ் கண்டினியூ நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் எப்போ, அது ஆன்லைனா ஆஃப்லைனா, எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. அதனால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம். உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு அதுவும் குறிப்பாக வந்து என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருகின்ற 26ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிபிஎஸ்இ மாணவர்கள் அவங்க வந்து இன்னும் ரிசல்ட்டே வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த மாதம் 31க்குள்ளே உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் ஒன்றும் அர்ஜென்ட் பட தேவையில்லை. என்னடா நமக்கு ஒன்றுமே வரலையே, ரிசல்ட் வரலையே, ஆனால் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து உடனே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த அப்டேட்டு உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தயாராக இருங்க. அடுத்தடுத்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க்யூ.